வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். இது போன்ற பல தலைவர் செய்திகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்பார் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அந்த டேட் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு இருந்தோம் January 9th சொல்லிட்டு, ஆனால் இன்னுமே சரி அஃபிஷியலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வராமலே இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து தலைவர் கம்மிங் வெரி சூன் இன் தியேட்டர்ஸ் நியர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவும் போட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து ரொம்பவே திட்டினாங்க லைக்காவை. ஒரு புது ஃபோட்டோ போட இல்லை அப்படின்னா ஏதாவது அப்டேட் கூட எதுவுமே இல்லாமல் சும்மா இதை மாதிரி போட்டுட்டு இருந்தா அப்படி என்ன அர்த்தம் சொல்லிட்டு திட்டினாங்க. ஆனால் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா லைக்கா எந்த அப்டேட் கொடுக்கல. நம்ம தர்பார் திரைப்படத்தை வந்து நார்த் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுற ரிலையன்ஸ் அவங்க வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலைவா இஸ் கம்மிங் டு ப்ளோ யுவர் மைண்ட் வித் ஹிஸ் பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ், கேட்ச் தர்பார் இன் சினிமாஸ் ஆன் 9th January 2020 சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோட சேர்த்து நேற்று லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் போத்த அதே ஃபோட்டோ வந்து இவங்க வந்து போட்டிருக்காங்க. அதில் ஒரு சின்ன மாற்றம், கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து 9th January 2020 சொல்லிட்டு அந்த டேட் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தர்பார் திரைப்படம் January 9th ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இதை வந்து ரிட்வீட் பண்ணுவாங்களா இல்லை அப்படின்னா இதற்காக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி இதில் வந்து டேட் போட்டு ஏதாவது ஸ்பெஷலாக அறிவிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை. சென்சார் எப்போ வந்து முடிஞ்சு கரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் வருதோ அதற்கப்பறம் தான் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க. ஆனால் ரிலையன்ஸ் இப்போ வந்து அறிவிச்சிட்டாங்க. லைக்காவோட உடன்பாடு அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். தர்பார் திரைப்படத்திற்கான டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. துபாயில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாங்கியிருப்பீங்க நம்புறேன். நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேம் அஸ் நம்ம ஊரை பொறுத்தவரை கேரளாவில் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாலேயும் வந்து ஃபேன்ஸ் ஷோ அந்த இதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னும் வந்து ரைட்ஸே வந்து விற்கப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் ஆல்ரெடி. அதனால் வந்து இனிதான் தர்பார் படத்திற்கான தமிழ்நாடு அந்த வியாபாரம் அப்படிங்கிறது எத்தனை கோடிக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். அதற்கான விவரங்கள் கிடைச்சா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.